இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். கடந்த மாதம் முழுதும் கர்த்தர் உங்களை ஆசீர்வாதமாய் நடத்தி பிப்ரவரி மாதத்தை ஜெயமாய் முடிக்க செய்த தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 28 நாட்களும் கர்த்தர் உங்களோடு இருந்தார், ஆசீர்வாதமாய் நடத்தினார், ஜெயமாய் நடத்தினார், தீங்கை விலக்கி போட்டார், ரத்தத்துக்குள் மறைத்தார், அக்கினி மதிலை கட்டி காத்தார். இந்த மார்ச் 1 காலெடுத்து வைக்கும்படி பாராட்டின இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். இந்த மாதம் முழுதும் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கும்படிக்கு இன்றைக்கு கர்த்தர் தருகிற தீர்க்க தரிசன வார்த்தையை நான் உங்களுக்கு தர விரும்புகிறேன். மார்ச் 1 இது வார்த்தை கேட்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த மாதம் முடிகிறதற்குள்ளாக கர்த்தர் செய்கிறதை உங்கள் கண்கள் காண்பதாக. தேவ சமூகத்தில் காத்திருக்கும் பொழுது ஆதியாகமம் புஸ்தகம் 30 அதிகாரத்தின் 1 வசனத்தை உங்கள் மத்தியில் வைக்க விரும்புகிறேன். ஆதியாகமம் 30 அதிகாரத்தின் 24 வசனம், இன்னும் ஒரு குமாரனை கர்த்தர் எனக்கு தருவார் என்று சொல்லி அவனுக்கு யோசேப்பு என்று பெயரிட்டார். இன்னும் ஒன்றை தருவார் எனக்கு, நான் உனக்கு ஊழியம் செய்து சம்பாதித்த ராகேல் யோசேப்பை பெற்ற பின்பு யாக்கோபு லாபானை நோக்கி, நான் என் ஸ்தானத்திற்கு என் தேசத்திற்கு போக என்னை அனுப்பிவிடும் என்று சொன்னார். இன்னும் ஒரு குமாரனை தருவார், இன்னும் ஒன்றை தருவார் என்று சொல்லி அவனுக்கு யோசேப் என்று பெயரிட்டார். இன்னும் ஒன்றை தருவார், எவ்வளவு காலமாய் காத்திருந்தால் ராகேல், எவ்வளவு காலமாய் காத்திருந்தால் அதை கர்த்தர் அவளுக்கு கொடுத்தார். வாங்கும் பொழுது ஒரு வார்த்தை சொல்கிறார், இன்னும் ஒன்றை தருவார். இன்றைக்கு சொல்கிறார், மார்ச் முடிவதற்குள்ளாக இன்னும் ஏதோ ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிறார், அதை தருவார். எவ்வளவு நாட்களாய் காத்திருந்தீர்களோ இந்த மார்ச் மாதம் கர்த்தர் காத்திருந்ததையும் தருவார், இன்னும் ஒன்றையும் தருவார். நெடுங்காலமாய் காத்திருக்குதல் இருதயத்தை இழைக்க பண்ணும், விரும்பினது வெறும் ஜீவ வெளிச்சமாய் மாறும். என் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை அப்படியே நடக்கும், இன்னும் ஒன்றை தருவார். உங்கள் கண்கள் காணும், மார்ச் முடிகிறதற்குள் அவர் ஆயத்தம் பண்ணி வைத்த ஆசீர்வாதத்தை அவர் கையிலிருந்து உங்கள் கைக்கு பெற்றுக்கொள்ள கர்த்தர் உங்களுக்கு கிருபை தர வல்லவராக இருக்கிறார். உபாகம் புஸ்தகம் 6 அதிகாரத்தின் 1 வசனத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அது ஷம்மா பிரேயர் என்று சொல்லி அந்த இஸ்ரவேலர்கள் ஏறெடுக்கிற அந்த ஷம்மா பிரேயரை உங்களுக்கு நான் வாசிக்கிறேன். இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாகி கர்த்தர் ஒருவரே தேவன். நீ உன் தேவனாகி கர்த்தரிடத்தில் முழு இதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. இன்று நான் உனக்கு கட்டளையிட்டு இருக்கிற இந்த வார்த்தைகளை இருதயத்தில் இருக்க கடவுது. நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து, நீ உன் வீட்டில் உட்கார்ந்திருக்கும் போது விழித்து நடக்கிற போதும் படுத்துக் கொள்ளுகிற போதும் எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேசி, அவைகளை உன் கையின் மேல் அடையாளமாய் கட்டிக்கொள், அவைகளை உன் கண்களுக்கு நடுவாக ஞாபகப்புரியாய் இருக்க கடவுது. கர்த்தருடைய வார்த்தையை உன் கைக்கு அடையாளமாய் கட்டிக்கொள், உன் கண்களுக்கு நடுவில் ஞாபகப்புரியாய் இருக்கட்டும். இன்றைக்கு ஆண்டவரை உன் கைக்கு அடையாளமாய் வைத்துக்கொள், உன் கண்களுக்குள்ளது ஞாபகப்புரியாய் தேவனுடைய வார்த்தை இருக்கட்டும். முழு இதயத்தோடு முழு மனதோடு முழு பலத்தோடு அவரிடத்தில் அன்பு கூறு, அவருடைய கற்பனைகளை உன் கைக்கு அடையாளமாக வைத்துக்கொள், உன் கண்களுக்குள் ஞாபகப்புரியாய் இருக்கட்டும். அப்படி இருந்து பாருங்க, தேவன் சொன்ன வார்த்தைகளை பிடித்துக் கொள்ளுங்கள். இந்த மாதம் முழுதும் ஜெபிக்காம இருந்துடாதீங்க, வேதத்தை தியானிக்காம இருந்துடாதீங்க, உபவாச நாட்களில் உபவாசம் போடாம இருந்துடாதீங்க. என் தேவன் சொல்கிறார், அவரை எனக்கு ஒன்றை தந்தார் என்று சொல்லி, இன்னும் ஒன்றை தருவார் என்று சொல்லி அவனுக்கு யோசேப் என்று பெயரிட்டார். எவ்வளவு நாட்களாய் காத்திருந்த ராகேலுக்கு கர்த்தர் கொடுத்தார். உங்க கைக்கு கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம், கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம் வேண்டும் என்று சொல்கிறவர்கள் வாய் திறந்து ஆமென் என்று சொல்லுங்கள். வானம் திறக்கப்படட்டும், கர்த்தருடைய கரம் இறங்கட்டும். இந்த வார்த்தையால் கர்த்தர் அலங்கரிப்பாராக, இந்த மாதம் முழுதும் ரத்தத்துக்குள் மறைப்பாராக. 1 முதல் கர்த்தருக்கு சொத்து 31 வரைக்கும் கர்த்தருடைய கிருபை கூட இருக்கும். ஒவ்வொரு நாட்களுக்கும் ஒரு கிருபையை பார்ப்பீங்க, ஒவ்வொரு நாளும் கர்த்தர் ஏற்படுத்தப்பட்ட தூதனை பார்ப்பீர்கள், ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு முன்னே கடந்து போவார் கோணர் அவர்களை செவ்வையாக்குவார், ஒவ்வொரு நாளும் உங்கள் கைக்கு வருகிற ஆசீர்வாதத்தை காண்பீர்கள். தேவனுடைய வார்த்தை உன் கைக்கு அடையாளமாக இருக்கட்டும், உன் கண்களுக்குள் ஞாபகக்குறியா இருக்கட்டும். இருக்கட்டும், பாருங்கள், காத்திருக்கிறதை தருவார், இன்னும் ஒன்றை தருவார். இயேசுவின் நாமத்தினாலே ரிசீவ் மை சன், வானம் திறக்கப்படுகிறது. கர்த்தருடைய வார்த்தையினால் அலங்கரிக்கிறார், நன்மையினாலே நிரப்புகிறார், தீங்கை விலக்கி போடுகிறார். இந்த மாதம் முழுவதும் சாத்தானுடைய மண்டலத்தில் எழுதி வைத்திருக்கிற தவறான எழுத்துக்களை ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தால் அழிப்பார். நீங்கள் அமர்ந்திருந்து காண்பீர்கள், சில பயங்கரமான காரியங்களும் தேசத்திலும் பட்டணத்திலும் நடக்கும். ஆனால் கர்த்தருடைய கிருபை நம்மோடு கூட இருக்கும். மனிதர்களுடைய திட்டங்கள் எல்லாம் உடைக்கப்படும், தேவ திட்டம் நடக்கும். உலக மனிதர்கள் போடுகிற
அரசியல் தலைவர்கள் போடுகிற திட்டங்கள் எல்லாம் உடைக்கப்படும். தேவ திட்டம் நடக்கும். கர்த்தருடைய திட்டம் மாத்திரம் வெளிப்படும். நீங்கள் அமர்ந்திருந்து பார்ப்பீர்கள், நிறைய மாற்றங்களை காண்பீர்கள். தேவ கரம் கீழே இறங்கும். கர்த்தருடைய காற்று உங்கள் மேல் வீசும். தம் சித்தத்தை பூர்ணமாய் நிறைவேற்றுவார். கர்த்தர் உங்களுக்கு ஒன்று ஏற்படுத்தப்பட்ட ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வீர்கள், இன்னும் ஒன்றை தருவார். இந்த வார்த்தையை திரும்ப திரும்ப சொல்கிறேன், இன்னும் ஒன்றை தருவார். நெடுநாட்களாய் காத்திருந்தது உங்கள் கைக்கு வருகிறது, இன்னும் ஒன்றை தருவார். இந்த சொல்ல சொல்ல இந்த வார்த்தைகள் உங்கள் வீட்டின் மேல், தரையின் மேல், குடும்பத்தின் மேல், ஒவ்வொருத்தர் சிரசின் மேல், இங்க உட்கார்ந்திருக்கிற அனைவர் மேலும் கர்த்தர் எழுதுவாராக, எழுதுவாராக, எழுதுவாராக. இயேசுவின் நாமத்தினாலே காண்பீர்கள். Receive it in Jesus' mighty name. Amen, amen, amen. God bless you.